அனைவருக்கும் வணக்கம் நீட் யூஜி டுவெண்ட்டி டுவெண்ட்டி ஃபோர்க்கான அட்மிட் கார்டு வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க ஆல்ரெடி நம்ம வந்து எப்படி டவுன்லோட் பண்ணுறது அப்படின்னு சொல்லி சொல்லியிருந்தோம் ப்ளஸ் வந்து அந்த அட்மிட் கார்டில் ஒரு சில டீட்டெயில் எல்லாமே ஃபில் பண்ணணும் அது எப்படி பண்ணலாம் அப்படிங்கிறத பார்த்துரோம் ஃபஸ்ட்டு வந்து அட்மிட் கார்டு வந்து டவுன்லோட் பண்ணுறதை பார்க்கலாம் அதுக்கு வந்து ஃபஸ்ட்டு நீங்கள் வந்து கூகுளில் என்டிஏ நீட் அப்படின்னு சொல்லிட்டு டைப் பண்ணிங்க டைப் பண்ணிங்க அப்படின்னா ஃபஸ்ட்டே ஒரு லிங்க் வரும் என்டிஏ எக்ஸாம் நீட் யூஜி அட்மிட் கார்டு இஸ் லைவ் அப்படின்னு சொல்லிட்டு அந்த லிங்க் வந்து கிளிக் பண்ணிங்க அதை க்ளிக் பண்ணிங்க அப்படின்னா நமக்கு நீட் எக்ஸாம் பேஜுக்கான அந்த வெப்சைட் லிங்க் வந்து போயிடும் சரிங்களா இதில் பார்த்தீங்கன்னா நீட் யூஜி டுவெண்ட்டி டுவெண்ட்டி ஃபோர் ஸ்க்ரோல் இருக்கும் லேப்டாப் அப்படிங்கிறதுனால இது மூணு காலமும் அப்படியே இருக்கு நீங்கள் மொபைலில் பார்த்தீங்க அப்படின்னா இந்த மூணு காலமும் ஸ்க்ரோல் கிளிக் க்ளிகர் அட்மிட் கார்டு சிட்டி இன்ஃபர்மேஷன் இது எல்லாமே இதில் அட்மிட் கார்டு வந்து கிளிக் பண்ணிங்க க்ளிக் பண்ணிங்க அப்படின்னா நம்ம அட்மிட் கார்டுக்கான பேஜுக்கு வந்து போகும் அந்த பேஜில் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து அப்ளிகேஷன் நம்பரு அதுக்கடுத்து டேட் ஆஃப் பர்த் டேட் ஆஃப் பர்தில் டேட்டு மந்த்து இயர் இது எல்லாமே ஃபில் பண்ணுற மாதிரி இருக்கும் சரிங்களா இங்கே அப்ளிகேஷன் நம்பர் கொடுத்துருப்பாங்க இந்த இடத்துல அப்ளிகேஷன் நம்பர் வந்து ஃபில் பண்ணணும் அதுக்கடுத்து டே மந்த்து இயரு அதில் பார்த்தீங்கன்னா இந்த கேப்ஷா சரிங்களா இந்த செக்யூரிட்டி பின் வந்து கொடுத்துருப்பாங்க அதை ஃபில் பண்ணணும் ஃபில் பண்ணோன்னே இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா சப்மிட் பட்டன் இருக்கும் அந்த சப்மிட் நான் கொடுத்துட்டிங்க அப்படின்னா நமக்கான ஹால் டிக்கெட் வந்து ஓப்பன் ஆகிடும் சரிங்களா அதுக்கடுத்து பேஜ் பார்த்திங்க அப்படின்னா நம்மளுடைய ஹால் டிக்கெட்டு இந்த மாதிரி தான் இருக்கும் இதில் பார்த்திங்க அப்படின்னா நம்மளோட டீட்டெயில்ஸ் எல்லாமே கொடுத்துருப்பாங்க இந்த இடத்துல நமக்கான ஃபோட்டோ இருக்கும் சிக்னேச்சர் இருக்கும் நம்மளுடைய டீட்டெயில்ஸ் எல்லாமே கொடுத்துருப்பாங்க அதை வந்து செக் பண்ணிங்க அதுக்கடுத்து டெஸ்ட் டீட்டெயில்ஸ் அப்படின்னு சொல்லி பார்க்குறப்ப நம்ம என்ன மீடியம் கொடுத்துருக்குமோ அது கொடுத்துருப்பாங்க எக்ஸாம் டேட்டு டைம் ரிப்போர்ட்டிங் டைம் பார்த்துங்க லெவன் ஏஎம் கொடுத்துருக்காங்க கேட் க்ளோசிங் டைம் பார்த்தீங்கன்னா ஒன் தேர்ட்டி பிஎம் கொடுத்துருக்காங்க டைமிங் ஆஃப் டெஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ரெண்டு மணிலேருந்து அஞ்சரை வரைக்கும் சரிங்களா அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா நம்மளுடைய சென்ட்ரு கோடு சென்ட்ரு நம்பரு சென்ட்ரு நேமு அதோட அட்ரஸ் இதெல்லாமே கொடுத்துருப்பாங்க சரிங்களா அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு செல்ஃப் டெக்லேரேஷன் ஃபார்ம் வந்து ஃபில் பண்ணுற மாதிரி இருக்கும் அதுதான் இந்த ஃபார்மு இதில் உங்களோட நேமு அதுக்கடுத்து ரெசிடென்ட் ஆஃப் எங்க அப்படின்னு சொல்லிட்டு ஃபில் பண்ணுற மாதிரி இருக்கும் இதில் ஃபஸ்ட்டு பார்த்திங்க அப்படின்னா கேண்டிடேட்டோட ஃபோட்டோ இந்த ஃபோட்டோ பார்த்திங்க அப்படின்னா நம்ம அப்ளிகேஷன் போடும்போது எந்த ஃபோட்டோ பண்ணமோ அந்த ஃபோட்டோவை நீங்கள் வந்து பேஸ்ட் பண்ணுற மாதிரி இருக்கும் இந்த ரெண்டு பாக்ஸ் மட்டும்தான் நீங்கள் எக்ஸாமுக்கு முன்னாடி ஃபில் பண்ணும் இந்த மூணாவது பாக்ஸ் வந்து எக்ஸாம் டைமில் தான் ஃபில் பண்ணோம் அதனால் இந்த ஒரு பாக்ஸை விட்டுருங்க இந்த ரெண்டு பாக்ஸில் ஃபஸ்ட்டு பாக்ஸ் வந்து ஃபோட்டோ ஓட்டணும் ரெண்டாவது பார்த்தீங்க அப்படின்னா ரெண்டாவது பாக்ஸில் லெஃப்ட் ஹேண்டோட தம்பு இம்ப்ரெஷன் சரிங்களா லெஃப்ட் ஹேண்டு கட்ட விரல இருக்குது பார்த்தீங்களா அதோடய இம்ப்ரஷன் வந்து வச்சுருங்க எக்ஸாமுக்கு வந்து போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் இன்றைக்கி டவுன்லோட் பண்ணாலும் சரி இல்லை நாளைக்கு பண்ணாலும் சரி எக்ஸாமுக்கு முன்னாடி இது எல்லாமே ஃபில் பண்ணுறேங்க அந்த ரெண்டு பாக்ஸும் மூணாவது பாக்ஸ் இருக்குது பார்த்தீங்கன்னா கேண்டேட் சிக்னேச்சர் இது வந்து பார்த்திங்கன்னா எக்ஸாம் டைமில் இன்வெலேட் முன்னாடி மட்டும்தான் நம்ம வந்து சைன் பண்ணுற மாதிரி இருக்கும் அதனால் இந்த பாக்ஸ் வந்து விட்டுருங்க அதே தான் இங்கேயும் கொடுத்துருக்காங்க எப்போ அண்டர் ட்ரெக்கிங் ஷல் பி அட்வா அட்வைஸ் அட்வான்ஸ் பிஃபோர் ரீச்சிங் த சென்டர் ஃபஸ்ட்டு ரெண்டு பாக்ஸும் எக்ஸப்ட் த கேண்டேட் சிக்னேச்சர் சரிங்களா இது வந்து அங்கே வந்து எக்ஸாம் சென்டர் அப்போ எக்ஸாம் டைமில் தான் நம்ம ஃபில் பண்ணுற மாதிரி இருக்கும் அதுக்கடுத்து பார்த்திங்க அப்படின்னா இங்கே வந்து போஸ்ட் கார்டோட அந்த ஃபோட்டோ போர்ட்ஸ்கார்ட் சைஸு ஃபோட்டோ வந்து ஃபில் பண்ணுற மாதிரி இருக்கும் கலர் ஃபோட்டோகிராஃப் சரிங்களா நீங்கள் இங்கே என்ன பண்ணணும் அப்படின்னா கலர் ஃபோட்டோகிராஃப் தான் பண்ணணும் பிஃபோர் ரீச்சிங் த சரிங்களா எக்ஸாம் சென்டருக்கு முன்னாடி இதை பண்ணிடணும் த கேண்டிடேட் அண்ட் இன்வர் ஆர் சைன் டு அக்ராஸ் த ஃபோட்டோகிராஃப் அஸ் இண்டிகேட்டட் இந்த த இன்ஸ்ட்ரக்ஷன் ஃபிலோ சரிங்களா அதுக்கான இன்ஸ்ட்ரக்ஷன் எல்லாமே கொடுத்துருக்காங்க இங்கே பார்த்திங்கன்னா நம்மளோட ரோல் நம்பர் இதெல்லாமே கொடுத்துருப்பாங்க அப்ளிகேஷன் நம்பர் இதெல்லாமே கொடுத்துருப்பாங்க இங்கே பார்த்திங்கன்னா சிக்னேச்சர் ஆஃப் இன் இன்விஜேட்டர் நமக்கு ஹால் ப்ரைஸ் இருக்காங்க தெரியுங்களா அவங்க பண்ணுவாங்க கேண்டிடேட் சிக்னேச்சர் இது வந்து கேண்டிடேட் வந்து பண்ணுவாங்க அதையும் வந்து நம்ம எக்ஸாம் டைம் அப்போ தான் பண்ணோம் முன்னாடி பண்ணக்கூடாது இங்கே இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்துருக்காங்க அந்த மேல ஒரு ஸ்பேஸ் பெருசாக கொடுத்திருந்தாங்க தெரியுங்களா அங்க வந்து ஃபில் பண்றதுக்கு ஒரு சில இன்ஸ்ட்ரக்ஷன் இது எல்லாமே கொடுத்துருக்காங்க இல்ல ஃபர்ஸ்ட் பாத்தீங்கன்னா த கேண்டிடேட் இஸ் டு பேஸ்ட் த லேட்டஸ்ட் கலர்டு ஃபோட்டோ போஸ்ட் கார்டு சைஸ் சரிங்களா போஸ்ட் கார்டு சைஸ் போட்டோ வந்து ஃபில் பண்ணணும் கலர்டு தான் சரிங்களா இன்வெர்டர்ஸ் அல் த ஃபோட்டோகிராஃப் அண்ட் சிக்னேச்சர் அந்த பேஜ் மேட்ச் வித் ஃபோட்டோகிராஃப் அண்ட் சிக்னேச்சர் ஆஃப் தி கேண்டேட் பேஜ் நம்பர் ஒன்று அதாவது அட்மிட் கார்டில் இருக்கக்கூடிய ஃபோட்டோவும் நம்ம ஓட்டக்கூடிய அந்த ஃபோட்டோவும் சேமாக இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு செக் பண்ணிங்க த கேண்டிடேட் டு சைன் அக்ராஸ் த ஃபோட்டோகிராஃப் அண்ட் த லெஃப்ட் சைடு சரிங்களா லெஃப்ட் சைடில் நீங்கள் வந்து சைன் பண்ணுற மாதிரி இருக்கும் அதே ரைட் சைடில் பார்த்தீங்கன்னா இன்வெட்டர் வந்து சைன் பண்ணுற மாதிரி இருக்கும் சரிங்களா லெஃப்ட் சைடு நமக்கு ரைட் சைடு வந்து இருக்குது இட் இஸ் மேண்டடரி ஃபார் த கேண்டிடேட் பிரிங் பேஜ் ஆஃப் அட்மிட் கார்டு வித் பேஸ்டடு ஃபோட்டோகிராஃப் சரிங்களா பேஸ்டட் ஃபோட்டோகிராஃப் வந்து நம்ம எல்லாமே எடுத்துகிட்டு வந்துடணும் அது வந்து பண்ணல அப்படின்னா அலோ பண்ண மாட்டோம் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க சரிங்களா அதனால் இங்கே பேஸ்ட்டு போஸ்ட் கார்டு சைட் ஃபோட்டோ வந்து நீங்கள் வந்து என்ன பண்ணிக்கலாம் பேஸ்ட் பண்ணிக்கலாம் சைன் வந்து நம்ம எக்ஸாம் டைமில் பண்ணுற மாதிரி இருக்கும் சரிங்களா ஃபோட்டோ மட்டும் இந்த இடத்துல பேஸ்ட் பண்ணுறங்க சைன் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்ம எக்ஸாம் சென்டர் போன பிறகு பண்ணிக்கலாம் அதனால் எக்ஸாம் சென்டருக்கு போகிறதுக்கு முன்னாடி போஸ்ட் கார்டு சைஸ் ஃபோட்டோ வந்து ஃபில் பண்ணிங்க அதுக்கடுத்து இம்பார்டன்ட் இன்ஸ்ட்ரக்ஷன் சொல்லிட்டு நமக்கான இன்ஸ்ட்ரக்ஷன் எல்லாமே சொல்லியிருக்காங்க இதெல்லாமே தெளிவாக பார்த்துங்க இதில் ஃபஸ்ட்டு பார்த்திங்க அப்படின்னா கேண்டிடேட் மஸ்ட் ரீச் த சென்ட்ரு அட் த டைம் இண்டிகேட்டர் அகேன்ஸ்ட் ரிப்போர்ட்டிங் என்ட்ரி டைம் சென்ட்ரு இந்த அட்மிட் கார்டு சரிங்களா அட்மிட் கார்டில் கொடுத்துருக்கூடிய டைமிங்க்கு நீங்கள் என்ட்ரி ஆகிடுங்க நோ கேண்டிடேட் பி பெர்மெண்ட் என்டர் சென்டர் ஆஃப்டர் தி கேட் க்ளோசிங் டைம் கேட் க்ளோசிங் டைமுக்கு அப்புறமா பண்ணிங்கன்னா விட மாட்டாங்க நம்ம நியூஸ்லேயே எல்லாம் பார்த்துருப்போம் அதனால் முன்கூட்டியே நீங்கள் போயிடுங்க நோ கேண்டிடேட் ஷல்பி பெர்மெண்ட் லீவ் எக்ஸாமினேஷன் ரூம் ஹால் பிஃபோர் எண்ட் ஆஃப் தி எக்ஸாமினேஷன் நான் வந்து ஒரு மணி நேரத்தில் எக்ஸாம் விட்டு போகிறேன் அப்படிங்கிறலாம் சொல்லக்கூடாது அதுக்கடுத்து கம்ப்ளீட்டான பேருக்கு தான் நமக்கு வந்து கொடுப்பாங்க சரிங்களா வெளியில் போடுவாங்க ஆன் கம்ப்ளீஷன் ஆஃப் எக்ஸாமினேஷன் ப்ளீஸ் வெயிட் இன்ஸ்ட்ரக்ஷன் ஃப்ரம் இன்ஜினியர் எக்ஸாம் முடிஞ்சோடனே நமக்கு ஒரு சில இன்ஸ்ட்ரக்ஷன்லாம் சொல்லுவாங்க அதனால அது வரைக்கும் வெயிட் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க ஆல் கேண்டேட் ரெக்யூர்டு டவுன்லோட் அண்டு கேர்ஃபுல்லி ரீட் த இன்ஸ்ட்ரக்ஷன் அட்மிட் கார்டில் இருக்கக்கூடிய இன்ஸ்ட்ரக்ஷன் எல்லாமே படிக்க சொல்கிறாங்க அட்மிட் கார்டு கன்சிஸ்ட் ஆஃப் த்ரீ பேஜ் சரிங்களா அதில் ஒன் பேஜ் பார்த்தீங்கன்னா சென்ட்ரோட டீட்டெயில்ஸ் இருக்கும் செல்ஃப் டெக்னேஷன் இருக்கும் அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா செகண்ட் பேஜில் பார்த்தீங்கன்னா போஸ்ட் கார்டு சைஸ் ஃபோட்டோகிராஃபிருக்கும் தேர்ட் பேஜில் பார்த்தீங்கன்னா இன்ஸ்ட்ரக்ஷன் இருக்கும் அதனால் ஃபஸ்ட்டு ரெண்டு பேஜ் ரொம்ப ரொம்ப முக்கியம் மூணாவது பேஜும் எடுத்துட்டு போங்க அங்கே வந்து மூணாவது பேஜும் வச்சிருக்கலாம்னா வச்சிருங்க இல்லைனா நீங்கள் அதை வந்து அவங்களே வெளியே போட்டுருவாங்க அதுக்கடுத்து அட்மிட் கார்டு ப்ரொஃபஷனல் சப்ஜெக்ட் டூ சாட்டிஃபைங் எலிஜிபிலிட்டி கண்டிஷன்ஸ் எல்லாமே கொடுத்துருக்காங்க இன்ஃபர்மேஷன் புல்லட்டில் சொல்லியிருக்கிறதா சொல்லியிருக்காங்க கேண்டிடேட் ஆர் அட்வைஸ் டூ வெரிஃபை லொக்கேஷன் இதெல்லாமே முன்கூட்டியே பார்த்துக்க சொல்லியிருக்காங்க நோ கேண்டேட் பி அலோடு என்டர் த எக்ஸாமினேஷன் சென்டர் வித்தவுட் அட்மிட் கார்டு சரிங்களா அதாவது அட்மிட் கார்டு இல்லாமல் வேலிட் ஐடி ப்ரூஃப் இல்லாமல் ப்ராப்பர் ஃப்ரிஸ்கிங் ஃப்ரிக்ஸ்கிங் வில் பி கே 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 கேரிட் அவுட் த ஹேண்டல்டு மெட்டல் டைரக்டரை வச்சு செக் பண்ணுவாங்க இதெல்லாமே இல்லாமல் விட மாட்டோம் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க அதனால் அட்மிட் கார்டும் ஐடி ப்ரூஃப்பும் ரொம்ப முக்கியம் சரிங்களா அதுக்கடுத்து கேண்டிடேட் வில் பி பெர்மெண்டடு டு கேரி ஓன்லி ஃபாலோவிங் ஐட்டம்ஸ் சரிங்களா என்னென்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா பர்சனல் ட்ரான்ஸ்பெரண்ட் வாட்டர் பாட்டில் நீங்கள் தண்ணி பாட்டில் எடுத்து போட்டிங்களா அது வந்து ட்ரான்ஸ்பெரண்ட்டாக இருக்கணும் நம்ம இப்போ சில்வர் பாட்டில்லாம் பார்த்திங்கன்னா ட்ரான்ஸ்பெரன்ட்டாக இருக்காது பிளாஸ்டிக் இது மாதிரி இருக்கிறதெல்லாம் ட்ரான்ஸ்பெர்டாக இருக்கும் அதனால் இல்லை நீங்கள் எடுத்துக்கலாம் அடிஷனல் ஃபோட்டோகிராஃப் ஃபேமஸ் அப்லோடட் அப்ளிகேஷன் ஃபார்ம் சரிங்களா ஃபோட்டோகிராஃப் வந்து எக்ஸ்ட்ரா நீங்கள் வந்து எடுத்துகிட்டு போயிடுங்க அட்டண்டன்ஸ் ஷீட்டில் வந்து பேஸ்ட் பண்ணுறதுக்கு இதாக இருக்கும் சரிங்களா அதனால் ஒரு ரெண்டு மூணு ஃபோட்டோவும் நீங்கள் எடுத்துகிட்டு போயிடுங்க அட்மிட் கார்டு அலாங் வித் செல்ஃப் டெக்கரேஷன் சரிங்களா ஹேவ் போஸ்ட் கார்ட் சைஸ் ஃபோட்டோகிராஃப் அச்சனா அந்த இது அட்மிட் கார்டும் இருக்கணும் அந்த போஸ்ட் கார்டு சைஸ் ஓட்டுறோம் பார்த்தீங்கன்னா அந்த பேஜ் சைன் பேஜும் இது எல்லாமே இருக்கணும் என்டிஏ வெப்சைட்லேருந்து நம்ம வந்து டவுன்லோட் பண்ணியிருக்கோம் ஏஎஃப்ஓ சைஸில் பிரிண்ட் அவுட் போட்டு சொல்லியிருக்காங்க பிஃபோர் ரீச்சிங் த சென்டர் கேண்டிடேட் மஸ்ட்டு என்டர் த ரெக்யூர்டு டீட்டெயில்ஸ் அண்டர்டேக்கிங் எலிஜிபிள் ஹேண்ட் ரைட்டிங்கில் அது பண்ணியிருக்கணும் பிடபிள்யூடி அன்சலில் ஸ்கிரைப் ரிலேட்டட் டாக்குமெண்ட் இருந்துச்சு அப்படின்னா அது எல்லாமே எடுத்துகிட்டு வர சொல்லியிருக்காங்க அதுக்கடுத்து ஷூட் உட்புற்ற சிக்னேச்சர் அண்டு பேஸ்ட் ஃபோட்டோகிராஃப் அப் எந்தெந்த இடத்துல இருக்குமோ அந்த இடத்துல ஃபில் பண்ண சொல்லியிருக்காங்க அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா பன்னெண்டாவது ரொம்ப ரொம்ப முக்கியம் கேண்டிடேட் மஸ்ட் கேரி வேலிட் ஐடி ப்ரூஃப் சரிங்களா என்னென்ன அப்படின்னா ஆதார் கார்டு எடுத்துகிட்டு போகலாம் அப்படி இல்லை அப்படின்னா இ ஆதார் ரேஷன் கார்டு ஆதார் என்ரோல்மெண்ட் நம்பரு வித் ஃபோட்டோ எல்லாமே எடுத்துகிட்டு போகலாம் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க ஹவ் ஓவர் அதர் வேலிட் ஐடென்டி ப்ரூஃப் மோஸ்ட்லி எல்லாத்துக்குமே ஆதார் கார்டு இருக்கும் நீங்கள் ஆதார் கார்டை எதிர்ப்புறது ரொம்ப ரொம்ப பெஸ்ட்டு ஒரிஜினல் எல்லாமே எடுத்துகிட்டு போயிடுங்க பேன் கார்டு டிரைவிங் லைசன்ஸ் இதெல்லாமே இருக்குமான்னு தெரியல இருந்தால் எடுத்துகிட்டு போங்க ஓட்டர் ஐடி டுவெல்த்து பாஸ் கிளாஸ் போர்டு அட்மிட் கார்டு ரிஜிஸ்ட்ரேஷன் கார்டு பாஸ்போர்ட்டு ஒரிஜினல் ஸ்கூல் ஐடென்டி கார்டு வித்து ஃபோட்டோ சரிங்களா கன்சிடர் ஒன்லி த கேஸ் ஆஃப் நான் அவைலபிளி இல்லை இல்லைன்னா பட்சத்தில் ஏன்னா நம்ம ஆதார் கார்டு வச்சு தான் அப்ளை பண்ணியிருப்போம் அதனால் எல்லாத்துக்குமே ஆதார் கார்டு இருக்கும் அதனால் ஆதார் கார்டு இதெல்லாமே எடுத்துகிட்டு போயிடுங்க அதுக்கடுத்து பிடபிள்யூ டபுள்யூ கேண்டிடேட்டுக்கு ஒரு சில டீட்டெயில்ஸ் இதெல்லாமே சொல்லியிருக்காங்க கேண்டிடேட் ஆர் நாட் அலோடு கேரி எனி பர்சனல் பிளாங்ஸ் இன்க்ளூடிங் எலக்ட்ரானிக் டிவைசஸ் நமக்கு தெரியும் அதெல்லாமே இருந்தால் அலோவ் பண்ண மாட்டாங்க அதுக்கடுத்து பிளாங்க் பேப்பர்ஸ் ஷீட் ரஃப் ஒர்க் நாட் அலோட் சரிங்களா நம்ம வந்து எக்ஸ்ட்ரா நான் எழுதி பார்க்கறதுக்கு பேப்பர்லாம் எடுத்துகிட்டு போனால் விட மாட்டாங்க ரஃப் ஒர்க் இஸ் டு பி டன் இந்த ஸ்பேஸ் ப்ரொவைடின் த பர்பஸ் டெஸ்ட் புக்லெட் ஒன்லி நமக்கு வந்து புக்லெட் கொஷின் பேப்பர் தராங்க பார்த்தீங்களா அந்த இதில் மட்டும்தான் கொடுத்துருப்பாங்க சரிங்களா அதனால் நீங்கள் வந்து இதெல்லாமே பார்த்துங்க புக்லெட்டில் ஃபில் பண்ணி இதெல்லாமே வச்சுங்க அதுக்கடுத்து ஒரு சில இன்ஸ்ட்ரக்ஷன் இதெல்லாமே கொடுத்துருக்காங்க மஸ்ட்டு வந்து ஐடி ப்ரூஃப் இதெல்லாமே எடுத்துகிட்டு போயிடுங்க அதுக்கடுத்து இம்பார்ட்டன்ட் அட்வைஸ் டூ கேண்டேட் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க என் என்டிஏ யூசஸ் ஏ ரியல் டைம் அனாலிட்டிக் டூல்ஸ் டெக்னாலஜி மேப் லைக் பொட்டன்ஷியல் யூஸஸ் எல்லாமே கொடுத்துருக்காங்க சிசிடிவி இருக்கும் என்டிஏ கேச்சஸ் லைக்லி சீட்டஸ் நீங்கள் ஏதாவது தவறான முறையில் எடுத்திங்கன்னா அவங்களாம் கண்டுபிடிச்சிடும் அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க சஸ்பெஷ் கேண்டேட் ஆர் ஐடென்டிஃபைடு த்ரோ ஏ பேஸ்ட் டூல்ஸ் ஈவன் ஆஃப்டர் தி எக்ஸாமினேஷன் எக்ஸாமினேஷன் சென்டர் ஆர் கன்டினியூஸ்லி மானிட்டரிங் சரிங்களா நம்ம சிசிடிவி இதெல்லாமே வச்சு பார்த்துட்டு தான் இருப்பாங்க அதனால் நீங்கள் வந்து எந்த ஒரு தவறான செயல்பாடுலையும் ஈடுபடாமல் எக்ஸாம்ஸ் வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணிவிட்டு வாங்க முக்கியமாக அட்மிட் கார்டு இதெல்லாமே எடுத்துங்க ஆதார் கார்டு ஐடி ப்ரூஃப் எடுத்துங்க ப்ளஸ் வந்து ஃபோட்டோகிராஃப் இதெல்லாமே எடுத்துங்க ஓஎம்ஆர் ஷீட்டில் ஃபில் பண்ணுறதுக்கான நமக்கு அந்த பேனா இதெல்லாமே பென்சில் இதெல்லாமே எடுத்துகிட்டு போயிடுங்க ரொம்பவே இதாக இருக்கும் அதனால் நம்ம ஓஎம்ஆர் ஷீட்டில் தான் ஃபில் பண்ணியிருப்போம் ஒரு ரெண்டு மூணு டெஸ்ட் வந்து ஓஎம்ஆர் ஷீட்டில் வந்து நீங்கள் ஃபில் பண்ணி டெஸ்ட் பண்ணி பார்த்துருங்க அண்ட் கம்ப்ளீஷன் டெஸ்ட் வந்து நம்ம அந்த ஓஎம்ஆர் ஷீட்டு போத் ஒரிஜினல் அண்ட் ஆஃபீஸ் காப்பி இதெல்லாமே கொடுத்துற மாதிரி இருக்கும் அண்ட் டேக் அவே ஒன்லி த டெஸ்ட் புக்லெட் வித் தம் நம்ம புக்லெட் மட்டும் தான் வரணும் ஓஎம்ஆர் காப்பி இதெல்லாமே எடுத்துகிட்டு வரக்கூடாது ரெஸ்பான்டி கேன்டிடேட் ஷூ என்ஷூர் ஓஎம்ஆர் ஷீட் சம்மிட்டட் பை ஹியூம் ஹேர் கேரிஸ் சரிங்களா அதனால் பார்த்துங்க எக்ஸாம்ஸ் வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணுங்கள் உங்களுக்கு ஏதாவது சந்தேகம் இருந்துச்சு அப்படின்னா அதை கமெண்ட் பண்ணுங்கள் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்